ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, சித்தார்த் நடித்த அறிவம் படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸில் இப்போ வந்தது தான் விசிறி. இந்த படத்தோட வீடியோ சாங் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணதாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக தனுஷ் நடித்த வெற்றிமாறன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் அசுரன் படம். இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. படம் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜி வி பிரகாஷ்குமார், ஷாலினி பாண்டே இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த 100% காதல் படம் வந்து இன்றைக்கி படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு லவ் ஆக்ஷன் ட்ராமா படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜெயம் ரவி காஜல் அகர்வால், யோகி பாபு, சமீதா விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த கோமாளி படம் வந்து 50வது நாள் வந்து இப்போ தொட்டிருக்குது. 50வது நாள் தாண்டி இப்போ ஓடிட்டுருக்கு. அடுத்ததான் இந்த 50வது நாள் முன்னிட்டு இந்த படத்தில் வந்து ஃப்ளட் மேக்கிங் சீன், அந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ளட் சீன் வரும், அது வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி 7 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக அது இன்னொரு சர்ப்ரைஸாக கோமாளி படத்தோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு இப்பாப் தமிழ் அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த தர்பார் படம் வந்து இப்போ ஷூட் வந்து விராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும், தர்பார் பொங்கல் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தம்மானா நடித்த பெட்ரோமாக்ஸ் படம் வந்து அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துலேருந்து டிஎஸ்கே அப்படிங்கிற வந்து காளி அப்படிங்கிற நேமில் வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இந்த வாரம் வந்து பிகில் ட்ரெய்லர் தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேபி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பிகில் ட்ரெய்லருக்காக டீம் வந்து ஹார்ட் ஒர்க்காக இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ட்ரெய்லருக்கான சவுண்ட் மிக்சிங் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. அவங்க வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதனால தான் லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக அர்ச்சனா கல்பதி மேடம் வந்து ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, பிகிலோட பட்ஜெட் வந்து 180 கோடி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோட 230 கோடி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சைரா நரசிம்ம ரெட்டி படம் வந்து டே 1 வந்து 82 கோடி வசூலாக இருக்குது வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில். அடுத்ததாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சைரா வந்து 60.75 கோடி, வார் வந்து 53.35 கோடி, ஜோக்கர் மூவி வந்து 5.75 கோடி இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சென்னை சிட்டியில் மட்டும் அக்டோபர் 2 என்விபி வந்து 49 லட்சம், வார் வந்து 37 லட்சம், சைரா 32 லட்சம், ஜோக்கர் மூவி வந்து 28 லட்சம் வந்து வசூலாக இருக்குது அக்டோபர் 2 மட்டும். அடுத்ததாக வார் வந்து டே 1 75 கோடி வந்து வசூல் வச்சு ஒரு எக்ஸலண்ட் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக சைரா படம் வந்து 2 நாளில் 100 கோடியை வந்து டச் பண்ணியிருக்கு, 100 கோடி கிளப்பில் வந்து இப்போ சேர்ந்துருக்கு. இதை வந்து பெரிய ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சைரா நரசிம்ம ரெட்டி படம் வந்து 1 நாளில் 82 கோடி வந்து வசூல் வச்சுருக்குது. இதை வந்து சைரா படத்துக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சினிமா அஃபிஷியல் அப்டேட்ஸ் கேட்க இந்த அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து காமிங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் சேனல் இருக்குது அப்படின்னா அவங்கள சினிமா ரசிகராக இருந்தால் அவங்களுக்கு காமிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.